அத்தியாயம் 15 நாரத இசைமுறை திரு சோல்கரின் சர்க்கரையில்லாத தேநீர் இரண்டு பள்ளிகள் ஷீரடியில் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவை பற்றி 6வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டதை நூலை கற்போர் நினைவு கூர்ந்து அறியலாம். எவ்விதம் அந்த திருவிழா முதன்முதலாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் அவ்விழாவின் போது கீர்த்தனைகளை பாடுவதற்கான ஒரு ஹரிதாசரை பாடகரை பெறுவது எவ்வளவு பெரும் கடினமானதாக இருந்தது, எவ்வாறு தாஸ்கணுவிற்கே இந்த திருவிழாவினுடைய கீர்த்தனை பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது, அதிலிருந்து தாஸ்கணு அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து அறியலாம். நாரத இசை பத்ததி. பொதுவாக நமது ஹரிதாசர்கள் கீர்த்தனைகள் செய்யும்போது மகிழ்வு நாள் உடைகளையும் முழு உடைகளையும் அணிகிறார்கள். பேடாவோ டர்பனோ ஏதோ ஒரு தலையணி அணிந்து கொள்கிறார்கள். நீளமான அலைமோதும் கோட், உள்ளே ஒரு சட்டை, தோள்களில் அங்கவஸ்திரம், இடுப்புக்கு கீழே வழக்கமான நீள வேட்டியும் அணிகிறார்கள். ஷீரடி கிராமத்தில் ஏதோ ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கணு ஒருமுறை இவ்வாறாக உடையணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காகச் சென்றார். பாபா, நல்லா இருக்கு மாப்பிள்ளை, இவ்வளவு அழகாக உடையணிந்து நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். கீர்த்தனை செய்வதற்கு என்று பதில் வந்தது. அப்போது பாபா, இந்த சிறு சிறு அலங்கார பொருள்கள் எல்லாம் எதற்கு? கோட்டு, அங்கவஸ்திரம், குல்லாய் முதலியன எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் கழற்றிவிடு என்று கூறினார். தாஸ்கணு உடனே எடுத்து பாபாவின் பாதத்தடியில் அவற்றை வைத்தார். அதிலிருந்து கீர்த்தனை செய்யும்போது தாஸ்கணு இவற்றையெல்லாம் அணிவதில்லை. இடுப்புக்கு மேல் அவர் ஒன்றுமே அணிவதில்லை. கைகளில் ஜதை, சப்ளாக்கட்டை, கழுத்தில் ஒரு மாலை, இவற்றுடனேயே எப்போதும் இருந்தார். எல்லா பாடகர்களும் கைக்கொள்ளும் முறையுடன் இது ஒத்ததாக இல்லை. ஆனால் இதுவே மிகச்சிறந்த மிக தூய வழியாகும். கீர்த்தனை பத்ததிகளை படைத்துருவாக்கிய நாரத ரிஷியே மேல் உடம்பிலும் தலையிலும் ஏதும் அணியவில்லை. தம் கையில் வீணை ஏந்தி இடந்தோறும் அலைந்து தெரிந்து கடவுளின் புகழை பாடினார். திரு சோல்கரின் சர்க்கரை இல்லாத டீ. பூனா அகமத் நகர ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் நானா சாஹேப் சந்தோர்கா தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும், தாஸ்கணு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் பம்பாய் ராஜதானியில் பாபாவின் புகழை பரப்பினார்கள். உண்மையில் தாஸ்கணுதான் அவரை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. தமது அழகிய ஒப்பு உயர்வற்ற கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களுக்கு பாபாவினால் பயனுறும்படி செய்தார். கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் ஹரிதாஸின் அறிவாழத்தை அல்லது புலமையை விரும்புவார்கள். சிலர் அவரது அபிநயங்களையும், சிலர் அவரது பாடலையும், சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும், சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கியானங்களையும், மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளையுமாக பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பார்கள். அவர்களுள் மிகச்சிலரே கீர்த்தனைகளை கேட்டதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியும் பெறுகிறார்கள். ஆயினும் தாஸ்கணுவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவையோர்களது மனங்களின் விளைவு மின்சாரமாகும். அது அங்கனமே இருந்தது. கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கே தருகிறோம். தாஸ்கணு ஒரு முறை தானேயில் கோபீனேஸ்வரர் கோவிலில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார். அவையோர்களுள் திரு சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்த ஏழை ஆவார். மிகவும் கவனத்துடன் தாஸ்கணுவின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் உருகி போனார். அவர் அங்கேயே அப்போதே மனத்தினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி
விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார். பாபா, நான் எனது குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை. தங்களது அருளால் நான் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர உத்தியோகம் பெற்றால் ஷீரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் வீழ்ந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டை விநியோகிப்பேன். இது நிறைவேறுவதற்குரிய நல்ல அதிர்ஷ்டம் இருந்ததால் திரு சோல்கர் பரீட்சையில் தேர்வு பெறவே செய்தார். எவ்வளவு விரைவோ அவ்வளவு நலம் என்பதாக தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சியிருந்தது. பெருங்குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதர் திரு சோல்கர். அவரால் ஷீரடி பயணத்துக்கு நேரும் செலவை தாங்குதல் இயலாது. தானே ஜில்லாவில் உள்ள நானே கட்டையோ அல்லது சகயாத்ரி மலைத்தொடரையோ கூட ஒருவன் எளிதில் கடந்து விடலாம். உம்பரே காட்டை, அதாவது வீட்டின் தலைவாயிலை ஒரு ஏழை மனிதன் கடப்பதென்பது மிக மிக கடினமானது. எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்ய ஆவலும் கவலையுமற்ற திரு சோல்கர் தனது செலவை குறைத்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார். தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிப்பதில்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரையின்றியே அருந்தத் தொடங்கினார். இவ்வாறாக அவர் சிறிது பணம் சேகரிக்க இயன்றதும் ஷீரடியை வந்தடைந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அவர் பாதங்களில் வீழ்ந்தார். ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார். தனது விரதப்படி அந்தக்கரண சுத்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார். பாபாவிடம் அவரது தரிசனத்தால் தான் மிகவும் மனமகிழ்ச்சி உற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின என்றும் கூறினார். தன்னுடைய விருந்து உபசரிப்பாளராகிய திரு பாபு சாஹேப் ஜோகுடன் திரு சோல்கர் மசூதியில் இருந்தார். விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினருமாகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போனபோது பாபா ஜோகிடம் பின்வருமாறு கூறினார். அவருக்கு, உமது விருந்தினருக்கு சர்க்கரை நிறை முழுமையுமாய் கரைக்கப்பட்ட தேநீரை கொடுப்பீர். இத்தகைய உட்கருத்து வளஞ்சரி சொற்களை கேட்டு திரு சோல்கர் மிகவும் மனதுருகி போனார். வியப்பால் செயலிழந்தார். அவரின் கண்கள் கண்ணீரால் பனித்தன. மீண்டும் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரை பற்றிய வழிநெறியை கேட்டு ஜோகும் ஆச்சரியமடைந்தார். தமது சொற்களின் மூலம் சோல்கரின் மனதில் நம்பிக்கையையும் பக்தியையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார். அவருடைய விரதப்படி தாம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்ற அவரது இரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார். பாபா கூறியதன் பொருளாவது, என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களேயானால் உடனேயே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன். இந்த உடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் ஏழ்கடலுக்கு அப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன். இந்த பரந்த உலகின்கண் நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். நான் உங்களுடனேயே இருக்கிறேன். உங்களது இருதயமே எனது இருப்பிடம். நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன். உங்களது இருதயத்துள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இருதயங்களிலும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக. என்னை இங்கனமாக அறிபவன் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவனும் அதிர்ஷ்டசாலியும் ஆவான். இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சோல்கருக்கு உபதேசிக்கப்பட்டது. இரண்டு பள்ளிகள். இரண்டு சிறிய பள்ளிகளின் கதையுடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம். ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார். ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார். ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பை விளைவித்தது. ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர், பள்ளியின் இத்துடிப்பு ஏதேனும் பின்விளைவை காட்டுதல் குறித்தா, அது நல்ல அடையாளமா அல்லது தீய சகுனமா என்று பாபாவை கேட்டார். அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாகும். அதனால் அப்பள்ளி மிகவும் மகிழ்ச்சியுற்றிருக்கிறது என்றும் பாபா கூறினார். பாபா சொல்லுவதின் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாக அமர்ந்திருந்தார். உடனேயே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார்.
அவர் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார். ஆனால் அவரது குதிரை பசியாக இருந்தபடியால் நகர்வதாக இல்லை. அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது. கொள்ளு கொண்டு வருவதற்காக தனது தோளில் இருந்து ஒரு பையை எடுத்தார். தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார். அதிலிருந்து ஒரு பல்லி விழுந்தது. எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது. கேள்வி கேட்ட பக்தரிடம் அப்பல்லியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார். அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது. நீண்ட காலத்துக்கு பிறகு இரண்டும் சந்தித்தன. ஒன்றையொன்று முத்தம் கொடுத்து கட்டியணைத்து கொண்டன. சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனம் ஆடின. ஷீரடி எங்கே இருக்கிறது? அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது? குதிரையில் இருந்த மனிதர் பள்ளியுடன் எங்கனம் அவுரங்காபாத்திலிருந்து வந்தார்? இரண்டு சகோதரிகள் சந்திக்கப் போவதை எங்கனம் பாபா முன்னமேயே தீர்க்க தரிசனம் செய்தார்? இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானதுதான். பாபாவின் எங்குநிறை பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிக்கிறது. பிற்சேர்க்கை, எவரொருவர் இந்த அத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாய்பாபாவின் அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும். எனவே ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.